எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரங்கா. இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். மெயின் விஷயமே ஸ்கிரிப்ட் தான். இங்கே எல்லாருமே அண்டர் பிளே பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஸ்கிரிப்டோட ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னு யாருமே யோசிச்சதில்லை. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம். நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு இருந்தால் இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஆக்சுவலி எல்லாருமே வந்து போட்டி போட்டு நான் வந்து பெருசாக போனப்போ தான் செகண்ட் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்லாம் யோசிக்கவே இல்லை. எல்லோரும் வந்து ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே பண்ணணும் அப்படின்றதுனாலே வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு ஒரு கலைன்னே சொல்ல அழகான ஒரு கலையாக வந்திருக்கு. அண்ட் சாங்ஸ் பற்றி இன்றைக்கி ஆடியோ லஞ்ச் சாங்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா அஞ்சு சாங்குமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது வந்து எல்லோரும் சொல்கிற விஷயம். நானும் அதில் ஒன்றா இல்லை ஆக்சுவலி. ஏன்னா நீங்கள் வந்து சாங்ஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எதனால் நான் வந்து இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்றது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு வைத்தி அப்படின்ற மியூசிக் கம்போசர். அண்ட் இதில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லோருமே வந்து தம்பிராமியாக இருக்கட்டும், இல்லை நரேன் சார், செந்தி மேம், ரவி சார், லக்ஷ்மி மேம், இந்த மாதிரி ரொம்ப அழகாக நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே எல்லாருமே வந்து பெரிய பெரிய படம் பண்ணுவாங்க. ரொம்ப சட்டிலாக பண்ணுவாங்க. நான் பார்க்கும்போது அப்படியே வியந்து பார்ப்பேன். எப்படி ரொம்ப ஈஸியாக பண்ணுறாங்க. அதாவது அவங்க பண்ணும்போது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ரொம்ப சட்டிலாக இருக்கும். ஆனால் கேமரா கிட்டே போயிட்டு அதை இது பண்ணி முடிச்சு அந்த டேக்கை போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க அதை. ஸோ என்ன தேவையோ ரொம்ப நாலேஜபிளான ஆர்டிஸ்ட் என்ன தேவையோ அது மட்டும் பண்ணியிருந்தாங்க. அவங்ககிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன் நான்.